அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஓகேயா. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் கிரில் ரோஸ்ட் அந்த ரெசிபியை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபோர்க் வச்சு இப்படி நல்லா குத்திக்கோங்க. அப்போ தான் அது உள்ளே இருக்க மசாலா வந்து போடும்போது உள்ளே நல்லா இறங்கும். அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்படி நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இன்க்ரீடியன்ஸை பார்த்தோம்னா, தயிர் வந்து 100 கிராம், சிக்கன் 65, மசாலா வந்து 3 டேபிள்ஸ்பூனு, சால்ட் வந்து தேவையான அளவுக்கு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூனு. ஒரு பாத்திரத்தில் வந்து தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு, அதுமாதிரி சிக்கன் 65 மசாலா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது உண்மையிலே நல்லாயிருக்கும். இது வந்து நார்மலாக எல்லோரும் செய்கிற மாதிரி சிக்கன் ரோஸ்ட் இல்லை, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மாவே தனியாக யோசித்து செஞ்சது இது. அது வந்து கிளம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சிக்கனை வந்து எடுத்து அதில் முக்கிட்டு நல்லா புரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே ஜூஸியாக உள்ளே இறங்குறதுக்காக ஃபுல்லாக அப்படியே புரட்டிக்கோங்க. இப்போ புரட்டியாச்சு. இதை வந்து ஓவர் நைட் வந்து நீங்கள் ஃப்ரீசர் உள்ள வச்சிடணும், மேரினேட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மூடிட்டு ஃப்ரீசர் உள்ள வச்சாச்சு. இப்போ காலையில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தண்ணி இறங்குற மாதிரி இந்த மாதிரி இருக்க பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. கீழே வந்து லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து 250 கிராமு, பச்சை மிளகா 2, அதுமாதிரி பட்டாணி 2 டேபிள்ஸ்பூனு, மிளகு வந்து 1 டேபிள்ஸ்பூனு, சீரகம் வந்து 1 டேபிள்ஸ்பூனு, சோம்பு 1 டேபிள்ஸ்பூனு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன். இது வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காக. அதுக்கப்புறமா கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, பாதி பாதியாக எடுத்து வச்சுக்கோங்க. பொட்டேட்டோவை பாதி பொட்டேட்டோவை வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, அந்த பட்டாணி இருக்குது அதில் போட்டுக்கோங்க. அந்த மேரினேட் பண்ண வச்சுருந்தா அந்த மசாலா கொஞ்சம் இருக்குல்ல, அதை எடுத்து அதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணியை போட்டுட்டு நல்லா குக்கரில் மூடிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று சைடில் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து பொட்டேட்டோ வந்து நாலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து பச்சை மிளகா, அப்புறம் சீரகம், சோம்பு அதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகு இருக்குல்ல, மிளகும் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி, அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் மூடிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நடுவில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் வந்து அதில் போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து சிக்கன் மேலே நல்லா பூசி விட்டுக்கோங்க. முக்கியமாக உள்ளே இருக்கிற அந்த பாச்செல்லாம் எடுத்துக்கோங்க. அது உள்ளே வந்து இந்த மசாலாலாம் 2 மசாலையும் தேய்ச்சி வச்சுக்கோங்க. அங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் நல்லா ஃபைனாக தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த பொட்டேட்டோவும் பட்டாணியும் அந்த மசாலா வச்சுருந்தோல, வேக வச்சுருந்தோல, அதில் வந்து இந்த சட்னி எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் எடுத்து உள்ள ஸ்டஃபிங்க்கு வச்சுருங்க. உள்ள ஃபைனாக வெளியே வராத மாதிரி நல்லா உள்ளே வச்சு அழுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, ஒரு சட்டி மாதிரி, பெரிய சட்டி மாதிரி. அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெயை போட்டுட்டு இந்த சிக்கனை எடுத்து, முழு கோழி இருக்குதுல்ல, அதை எடுத்து அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் கிட்ட கிரில் டோஸ்டர் இருந்துச்சுன்னா அதில் கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், 2 இது மாதிரி கட்டையால் ஸ்பூன் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது டேஸ்டிங் டைமு. எங்கள் அப்பா வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுவார் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், லெக் பீஸ் எடுத்துகிட்டு எங்களுடைய பூனையும் இருக்குது, அதுவும் தான் இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகுது. எங்கள் அப்பா வந்து இதை சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சொன்னார். அப்புறம் எங்கள் பூனையை கூட இது விடவே இல்லை,
அதுவும் நான் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. மறுபடியும் அங்கே பாருங்கள், பூனையை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சு மறுபடியும் மறுபடியும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து சைனா பஜார் அந்த வ்ளாக் இருக்குது, அதை மிஸ் பண்ணாமல் இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.